அனைவருக்கும் வணக்கம். தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன். பொருட்பால் அதிகாரம் 76. பொருள் செயல் வகை. திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல். 751. பொருளல் லவரை பொருளாக செய்யும். பொருளல்லது இல்லை பொருள். மதிப்பு அற்றவரையும் மதிப்பு உடையவராக்கும். பொருளை விட சிறந்த பொருள் இல்லை. 752. இல்லாரை எல்லாரும் எள்ளவர் செல்வரே. எல்லாரும் செய்வர் சிறப்பு. பொருள் இல்லாதவரை இகழும் அனைவரும். செல்வந்தருக்கு மிகுந்த மதிப்பு கொடுப்பர். 753. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. செல்வம் என்னும் அணையாத விளக்கு நினைத்த இடம் சேர்ந்து இருளை போக்கும். 754. அரணினும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தீய வழியில் வராமல் திறமையால் வந்த செல்வம் ஒழுக்க நெறியையும் மகிழ்ச்சியையும் தரும். 755. அருளுடும் அன்புடும் வாரா பொருளாக்கம். பொல்லார் புரள விடல். அருளுடனும் அன்புடனும் வராத செல்வ பெருக்கத்தை உரிமை கொண்டாடாமல் விட்டுவிட வேண்டும். 756. ஒரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னாத் திருப்பொருளும் வேந்தன் பொருள். தாமாக வந்த பொருளும் சுங்கவரியும் பகைவர்த்தரையும் ஆட்சியாளனின் வருவாய் பொருளாகும். 757. அருளென்னும் அன்பின் குழவி பொருளென்னும் செல்வ செவிலியால் உண்டு. அன்பெண்ணந்தாய் பெற்றெடுத்த அருளாகிய குழந்தை செல்வமாகிய செவிலித்தாயால் வளரும். 758. கொன்றேறி யானை போர் கண்டற்றால் தங்கை தோன்று உண்டாக செய்வான் வினை. தங்கையில் பொருளை கொண்டு செயலை செய்வது மலை மீதிருந்து யானை போரை காண்பது போலாம். 759. செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும் எக்கதனர் கூறியதில் பகைவரின் அகந்தையை போக்கும் எக்கை விட கூறியாயுதாம் இல்லை ஆதலால் அத்தன்மையான பொருளை சேர்க்கவும். 760. ஒன்பொருள் காழ்பா இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் பொருந்து. நல்வழியில் பொருள் சேர்த்தவருக்கு எளிய பொருளாகிய அறமென்பம் இரண்டும் ஒரு சேர கிடைக்கும். நன்றி. மருத்துவர் ராஜா ரெங்கராஜ், தஞ்சாவூர்.